இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு ப்ராமினண்ட்டான ஒரு ரோல். எப்படி பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் யூஸ்வலாக வந்து நான் காமெடி அதுதான் நிறையா பண்ணிகிட்டு இருப்பேன். பட் இந்த படத்தில் வந்து அதையும் மீறி எமோஷ்னலாக சில சீன்ஸு, அதே மாதிரி ஆக்ஷன் பிளாக்ஸ், டான்ஸு எல்லாமே எனக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ டைரக்டர் தாஜுக்கு நான் நன்றி சொல்லணும். அவருக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம், பட் இருந்தாலும் ரொம்ப ஒரு தெளிவாக ஸ்டோரி போர்டெலாம் வச்சுக்கிட்டு அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இதில் முக்கால்வாசி படம் வந்து செட்டில் தான் பண்ணாங்க. ஸோ அந்த செட் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக லைவ்லியாக இருக்கும். அதே மாதிரி நட்டி சாரோட ஒர்க் பண்ணது வந்து ஒரு சூப்பர் அனுபவம்னு சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து அவர் பார்த்தாலே கொஞ்சம் அப்படியே பேசாமல் பயந்துக்கிட்டே இருந்தோம். ஏன்னா அவர் மிகப்பெரிய டெக்னீஷியன் ஆச்சே. ஸோ அப்படி தான் இருந்தோம் பயந்துக்கிட்டு. பட் போக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, என்ன தலைவா வாங்க தலைவா போங்க தலைவா, ஜாலியாக வந்து எங்களுக்கு தெரிஞ்ச சில சாங்ஸ்லாம் நாங்கள் பாடி அவங்க பாடி ஒரு ஜாலியாக இருக்கும். ஒரு டெக்னிக்கலாகவும் நிறைய பேசுவோம் நானும் நட்டி சாரும். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணதே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ஸு, ஒரு மிகப்பெரிய அனுபவம் நட்டி சாரோட ஒர்க் பண்ணது. அதே மாதிரி ஹீரோயின் ரூஹி சிங், மிஸ் யூனிவர்ஸ் அவங்க, ஒரு க்யூட்டான அழகான ஒரு ஹீரோயின், நல்லா தமிழ் எப்படியோ மேனேஜ் பண்ணி டைலாக்லாம் பேசிட்டாங்க. ப்ளஸ் இந்த படத்தில் வந்து முனிஸ்காந்த் அவர் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. என் கூட ராஜன் சொல்லிட்டு ஒரு புது பையன் அவரும் நடிச்சிருக்காரு. ஸோ எங்கள் மூணு பேரோட காம்பினேஷனில் காமெடி சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ப்ளஸ் இந்த படத்தில் வந்து சரத் அவர் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. ப்ள அவர் தான் வில்லன் இந்த படத்தில். அதுல் குல்கர்னி அவரும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ டீமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியான ஒரு டீம், ரொம்ப ஒரு யூத்ஃபுல்லான ஒரு டீம், பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கிற ஒரு டீம். அதே மாதிரி எனக்கு எங்கள் ப்ரொடியூசர் அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம், பட் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ப்ரொடக்ஷன் சொல்லலாம். எப்படி அவ்வளோ ரொம்ப அனுபவித்து இந்த படம் ரொம்ப அக்கறை எடுத்து பண்ணாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் இந்த போங்கு டீம். இந்த போங்கு படம் வந்து கண்டிப்பாக ரொம்ப நல்லா வரணும். இது வந்து ரொம்ப கமர்ஷியலாக ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கோம். கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.